புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு தைராய்டு சுரப்பி செயல் குறைபாடு நோயை மாற்றக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய, அந்த நோயுடைய பக்க விளைவுகளை மாற்றக்கூடிய மூலிகை மருந்துகளை, கை மருந்துகளை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று நம்முடைய நிகழ்ச்சியில் மாவிலிங்க மரப்பட்டை, மந்தாரை மரப்பட்டை, வல்லாரை, திரிகடுன்னு சொல்லக்கூடிய அழகான ஒரு மருந்து, அதை பற்றி அவை எவ்வாறு நமக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறதை பற்றி விவரமாக பார்த்தோம். இன்னும் 5 சிறப்பான மூலிகைகள் இருக்கிறது. சிலாஜத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான மருந்து, பொதுவாக இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய கனிமங்களில் ஒன்று. கருப்பு நிறமாக கிடைக்கக்கூடிய, மலைகளில் இருக்கக்கூடிய கனிமங்கள் உருகி வெளிவரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அழகான ஒன்று. பொதுவாக ஒரு இயற்கை மருத்துவம் சார்ந்த மருத்துவரை நீங்கள் சந்திச்சிங்கன்னா இந்த சிலாஜத்து எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. உடலுடைய வளர்சிதை மாற்றத்தை ஊக்குவித்து, சர்க்கரை நோய் முதல் கொண்டு தைராய்டு நோய் வரை இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளை மாற்றக்கூடிய மிக அழகான அருமருந்துகளில் ஒன்று சிலாஜத்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பெயரில் மட்டும்தான் இதை சாப்பிடணும். ஆனால் மிகப்பெரிய அளவில் தைராய்டு நோயினால் ஏற்படுகின்ற உடல் எடை குறைந்து போவதற்கும், உடல் சோர்வும் மனச்சோர்வும், குறிப்பாக மிக்சடிமால வரக்கூடிய கடுமையான கல் போன்று ஏற்படுகின்ற அந்த கால் வீக்கம் மாறுவதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த சிலாஜதுவை நாம் சொல்ல முடியும். தைராய்டு நோயுடைய எல்லா விதமான பக்க விளைவுகளையும் மாற்றுவதற்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து இந்த சிலாஜத்து. இரண்டாவது, இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது ஜீரண மண்டல உறுப்புகளுடைய செயல்பாடுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் தைராய்டு சுரப்பியில் இருக்கக்கூடிய செயல் மாற்றம் ஏற்படும் போது அந்த தைராய்டு சுரப்பியுடைய வேகமான செயல்களை மாற்றுவதற்கும், உடலுடைய வளர்சிதை மாற்றத்தை சரியான முறையில் கொண்டு வருவதற்கும் கொத்துமல்லி விதைன்னு சொல்லக்கூடிய தனியா ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். சுக்குமல்லி காஃபின்னு நம்ம ஊரில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இந்த சுக்குமல்லி காஃபியை மாதிரி வேகமாக நம்ம உடம்பில் வந்து தைராய்டு சுரப்பியோட செயல்பாடை மாற்றத்துக்கான மருந்தே இல்லைன்னு சொல்லுவேன். இன்றைக்கி நம்மெல்லாம் காஃபி சாப்பிட்றோம், டீ குடிக்கிறோம், க்ரீன் டீ குடிக்கிறோம், என்னென்னமோ சாப்பிட்றோம். தைராய்டு நோய் இருப்பவங்க ஒரு 48 நாட்களுக்கு வெறும் கொத்துமல்லி விதை ஒரு 10 கிராம் எடுத்து ஒரு 300 மில்லி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து 100 மில்லியாக குறைச்சி வடிகட்டி கொஞ்சம் பனங்கற்கண்டோ தேனோ கலந்து இதை மட்டும் காலை மூலிகை தேநீராகவும் மாலை மூலிகை தேநீராகவும் 48 நாள் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் தைராய்டுனால் உங்கள் உடம்பில் ஏற்பட்ட மாற்றங்கள் மிகப்பெரிய அளவில் மாறிப்போயிருக்கிறத பார்க்க முடியும். அந்த வகையில் நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற மற்றும் ஒரு அருமருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா திரிபலா. கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது மூன்றையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்து எதுன்னா நிச்சயமாக திரிபலாவை நம்ம சொல்ல முடியும். திரிபலாவை காலை வெறும் வயிற்றிலேயும் இரவு படுக்கும்போதும் ஒரு தேக்கரண்டி வெந்நீரில் சாப்பிடும்போது, என்னதான் இது மலமிறக்கி சம்பந்தப்பட்ட பொருளாக பயன்பட்டாலும் கூட உடலுடைய வளர்சிதை மாற்ற விகிதத்தை மாற்றக்கூடிய ஒரு அருமருந்து. அது மட்டும் கிடையாது, நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளை மாற்றக்கூடிய ஒரு அருமருந்து. சர்க்கரை நோய் முதல் கொண்டு தைராய்டு நோய் வரை நாளமிலா சுரப்பிகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை ஊக்குவித்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அழகான அருமருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக திரிபலாவை நாம் சொல்ல முடியும். பப்பாளி, குறிப்பாக பப்பாளி விதையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் தைராய்டுக்கு ஒரு மிகப்பெரிய மருந்து. சுத்தி செய்து எடுக்கக்கூடிய பப்பாளி விதை சூரணத்தை ஒரு மூலிகை தேநீராக நாம் சாப்பிட்டு வந்தாலே தைராய்டு சுரப்பில் ஒரு கணிசமான மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக நாம் உணர முடியும். ஏன்னா இன்றைக்கு தைராய்டு சுரப்பியுடைய செயல் மாற்றங்கள், குறைபாடுகள் அப்படின்னு ஏற்படும் போது கவனத்தோடு அதை நாம் கையாண்டோமேயானால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த 10, இப்போ 9 வகை நம்ம பார்த்துருக்கோம், 10வது மிக முக்கியமான ஒரு மருந்து தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடை மாற்றக்கூடிய மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அருகம்புல். அருகம்புல்லை விட வேகமாக தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடை மாற்றக்கூடிய மருந்தே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு கைப்பிடி அருகம்புல் எடுத்து
அதில் ஒரு துண்டு தேங்காய் சேர்த்து, அதோடு ஒரு தேக்கரண்டு ஜீரகம் சேர்த்து, ஒரு 300 மில்லி கொதிக்கின்ற தண்ணீரை இட்டு நல்லா மிக்சரில் மைய அரைத்து துணி வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த அருகம்புல் சாறு இருக்கு பாருங்கள், இதை காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே தைராய்டு சுரப்பி செயல் மாற்ற நோய் வேகமாக குறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும். ஒரு கைப்பிடி அருகம்புல், ஒரு துண்டு தேங்காய், ஒரு டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 300 மில்லி வெந்நீர், கொதிக்கின்ற நீர் அரைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய சாறு தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோயை வேகமாக கட்டுக்குள் கொண்டு வந்து குணப்படுத்தக்கூடிய டாப் 10 காம்பினேஷன்ஸ் மூலிகை மருந்துகள் கை மருந்துகளில் முதலாவது இடத்தில் இருப்பதை நாம் நிச்சயமாக சொல்ல முடியும். ஸோ 10 மருந்துகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்த்தோம். இந்த 10 ஏதாவது ஒன்று உங்களால் வீட்டிலேயே சுலபமாக செய்ய முடிந்த ஒன்றை ஒரு மருந்தாக அல்ல ஒரு மூலிகை தேநீராக நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தாலே தைராய்டு நோயும் கட்டுக்குள் இருக்கும், அதோடைய பக்க விளைவுகளும் அற்று இருப்பதும், ஒருவேளை பக்க விளைவுகள் ஏற்பட்டு இருந்தாலும் அதோடைய தீவிரம் குறைந்து போயிருப்பதையும் நாம் பார்க்க முடியும். மீண்டும் நாளை மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.